ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தில் நாதன்ஸ் அக்வாரியம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட ஃபிட்லர் டேங்க்லேருந்து தான் ஒரு சின்ன அப்டேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு என்னோடய சேனலில் வந்து ஃபிட்லர் கிராபோட செட்டப் எப்படி பண்ணுறது, அதே மாதிரியே வந்து ஃபிட்லர் கிராப் வந்து ஒரு 3 pairs வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது போஸ்ட் பண்ணி இது வந்து ஒரு 1 week கழித்து இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ நான் ஆட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராப்ஸில் வந்து பெரிய ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. ரொம்ப வந்து விட்ட இடத்துலையே வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக வந்து கிராப்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரீசன்ட் டேஸாக தான் இதோட மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட புது அக்வாஸ்கேப் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபில்லர் கிராப்மே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லேண்ட் டு வாட்டர் மூமெண்ட்டு அதெல்லாம் கூட அழகாக பண்ணுது. இப்போ கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா இந்த போரஸ் பக்கத்தில் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்றோம். அதுக்கடுத்து வந்து மூமெண்ட்ஸே பெருசாக தெரியாது. இப்போல்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டருக்குள்ளெலாம் போகிறது, மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ இப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ டேங்க்கு ஒன்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் தான் இதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அது பண்ணுது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அது வந்து இறந்துருச்சு அந்த மாதிரிலாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அது வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டில் அந்த ஃபிட்லர் கிராப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த டேங்கோட ஒரு ஈக்கோ சிஸ்டத்துக்கு அது வந்து அடிக்குவேட்டாக செட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அது பண்ணுது. அதனால் நீங்கள் ஃபிட்லர் கிராப்ஸ் செட்டப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுங்க. அந்த நியூ என்விரான்மெண்ட்டுக்கு செட் ஆகிற வரைக்கும் அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நானும் வந்து டெய்லி வந்து இப்போ பெல்லட்ஸ்லாம், ஃபிஷ்ஷுக்கு போடுற பெல்லட்ஸ்லாம் வந்து சிங்கிங் பெல்லட்ஸ்லாம் வந்து இந்த கிராபுக்கு நான் கொடுத்தேன். பட் ஆனால் அது பெருசாக எடுக்கலை, தண்ணியிலே தான் ஷிங்க் ஆகிட்டு அப்படியே வந்து இருந்துருச்சு. இது வந்து பெருசாக ஃபீட் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபீட் டெய்லி பண்ணு, டெய்லி இந்த சென்ஸ் ஈவினிங் மட்டும் நான் பண்ணுறேன். ஸோ ஒரு 3-4 பெலட்ஸ் போடுவேன். பட் ஆனால் அந்த பெலட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்க் ஆகி தான் இருக்கு, கிடையாது எடுக்கலை. பட் ஸ்டில் வந்து இதெல்லாம் வந்து ஆக்டிவாக லைவாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கிற யாராச்சும் ஃபிட்லர் கிராப் செட்டப் வச்சுருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிராபுக்கு வந்து என்ன மாதிரி ஃபீட் கொடுக்கலாம், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் வார்ம்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் வந்து ஃபிஷ்ஷுக்கு போடுற பெலட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டையோ பேலட்ஸ், அப்புறம் மைக்ரோ பெலட்ஸ்லாம் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து இந்த கிராப்போட எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இதை தாண்டி, இதெல்லாம் லைவ் வார்ம்ஸ் தாண்டி வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சஜஸ்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு டேங்க் செட் பண்ணக்கப்புறம் ஃபிட்லர் கிராம்க்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்போ தான் அதோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல தான் இருக்கும். அதை தாண்டி நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து இதுக்கு பெல்லட்ஸ் தவிர வேறு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம், ஏன்னா வந்து இப்போ தான் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து இதுக்கு நான் வேறு என்ன கொடுக்கலான்ற சஜஷனை வந்து என்னோடய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் வந்து என் சேனலில் வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரியே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீட்பேக்கையும் வந்து என் சேனலில் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னோடய டேங்க்கில் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து செந்தில்நாதன் லைஃப் ஸ்டைல் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். என் வீடியோஸ்லாம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரியே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.